இறால எப்படி க்ளீன் பண்ணனும் பாத்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்சட்டில பாத்தீங்கன்னா இறால் வச்சிருக்கேன். இத வெச்சு நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இறாலையும் நெய்யையும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாமுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம 1 கிலோ இறால் எடுத்துறோம். இத க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இறால எப்படி க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதோட தலை எடுத்துடணும். பாருங்க, தலை இப்படி இழுத்தாவே ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு தோல் இருக்கும், இது அப்படியே உரிக்க உரிக்க ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், மேலே இருக்க தோல் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடல் இருக்கும், அந்த குடல் எடுக்கணும். கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அறுத்து விட்டால் போதும், அப்படியே கருப்பாக இருக்கும், அதை எடுக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் இறால. பாருங்கள், நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா இறாலையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிராணை பாருங்கள், அப்படியே வெளவெளேன்னு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இதை கழுவி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், மஞ்சத்தூளை போட்டு நல்லா பிரட்டணும், அப்போ தான் நமக்கு அந்த கவிச்சி ஸ்மெல்லே வராது. பிராணை நம்ம 2-3 டைம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இறால பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேரினேட் பண்ணிடலாம். 1 கிலோ இறால். நம்ம இறாலையே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவிருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, பெரிய எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 1/2 எடுத்துருக்கோம், இதை அப்படியே புழிஞ்சிக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டோம், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறால பார்த்தீங்கன்னா மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இறால் பார்த்தீங்கன்னா மசாலாவில் ஊறிட்டு இருக்கு. இப்போ மசாலா ஒன்று வறுத்தரிக்கணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 4 வரமிளகாய், 5 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 6 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குறுமிளகு. இப்போ இதை எல்லாத்தையுமே வறுத்தெடுத்துக்கலாம். வரமிளகாய் நமக்கு லைட்டாக வறுபட்டால் போதும். மல்லி சீரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுபட்டால் போதும், ரொம்ப வறுபட்டுருச்சுன்னா கருகருன்னு ஆயிரும். பாருங்கள், மல்லி சீரகம்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்தளவுக்கு வறுபட்டாவே போதும், எடுத்துடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா வறுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஆறி விட்டாச்சு. இப்போ அரைச்செடுத்துக்கலாம். 6 பல் பூண்டு, வறுத்த மசாலாவை சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கரகரகரன்னு அரைச்செடுத்துக்கலாம். ஜுமாக்கா ஜூ. பாருங்கள், மசாலாவை நைஸாக அரைச்சிட்டோம். மசாலாவை பார்த்தீங்கன்னா அரைச்செடுத்தாச்சு. இப்போ இறால் நெய் ரோஸ் ரெடி பண்ணிடலாம். 4 ஸ்பூன் நெய், 1 பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு பிரியாணி இலை. நெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. 350 கிராம் பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நெய்லேயே நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இறால் பார்த்தீங்கன்னா மசாலால 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டே இருக்கு. இப்போ இறால் சேர்த்துக்கலாம். மேலால 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இறால் பாருங்கள், இப்போவே சுருண்டுருச்சு, இன்னும் வேக வேக நல்லா சுருண்டுட்டே வரும். பிரான் சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. இப்போ பிரான்லேருந்தே பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு. பிரானை அப்படியே அழகழகாக சுருண்டுருச்சு. பிரான்ல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி பிரான் பார்த்தீங்கன்னா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா தண்ணி, தேவையான அளவு கல்லுப்பு,
நம்ம மண்சட்டியில இறால் நெய் ரோஸ்ட் என்னால பாத்தீங்கன்னா அந்த மண்சட்டியே நெய்ய ஃபுல்லா உறிஞ்சிருது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இறால் பாத்தீங்கன்னா அந்த மசாலாவோட நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கார சாரமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். இறால் நெய் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்துருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். வாழை இலையில பார்த்தீங்கன்னா அப்படியே சுட சுட சோறு சுட சுட நெய் சுக்கா அப்படியே சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து பிசையணும். பாருங்க அப்படியே நெய் நெய்யாக இருக்கு. அட்டகாசமாக இருக்கு. நம்ம காரசாரமாக மசாலா சேர்த்துனதுக்கும் இந்த தயிர் வெள்ள சேர்த்துனதுக்கு பார்த்தீங்கன்னா காரமெல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. இறால் அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடுவோம். இறால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. இறால் ரொம்ப வேக விட்டிங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிரும். சாப்பாடு அப்படியே அந்த மசாலாவோட பிசைஞ்சு அந்த இறாலை வச்சு சாப்பிடலாம். பேசவே முடியல, வாய் ஃபுல்லாக சோறாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இறால் நெய் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நெய்லேயே பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனநாளி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.